பொங்கல் பண்டிகையொட்டி இயக்கப்பட்டு வரும் சிறப்பு பேருந்துகள் குறித்து சென்னை கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் ஆய்வு செய்தார். சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளிடம் நேரடியாக சென்று சிறப்பு பேருந்து சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், பொங்கல் பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் என்ற புகார் இதுவரை எழவில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த தீபாவளியை விட 350 பேருந்துகள் முன்பதிவு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கூடுதலாக இருக்கிறது என்றால் அது அங்கே மக்கள் செல்லாமல் அரசு போக்குவரத்தை பயன்படுத்துகிறார்கள். எனவேதான் இந்த பிரச்சனை எழவில்லை. சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் மூலம் கடந்த 2 நாட்களில் 6,796 பேருந்துகள் இயக்கப்பட்டு 394,168 பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். சென்னையிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் தாம்பரம் அருகே பெருங்களத்தூர் பகுதியை கடந்து சென்றதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. பேருந்து ரயிலில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் மட்டுமின்றி சுங்கச்சாவடி போக்குவரத்து நெரிசலில் சிக்க விரும்பாதவர்கள் இருசக்கர வாகனங்களில் பயணம் மேற்கொண்டனர். சென்னையிலிருந்து 1,000கணக்கான வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி சென்றதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் இரவு 12 மணி வரை 40,000 மேற்பட்ட வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகம் என்று கூறப்படுகிறது. திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம், மன்னார்புரம் பேருந்து நிலையம், சோனா மீனா திரையரங்கு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. போதுமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் நீண்ட நேரம் காத்திருந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டினர். நான் 1 ஹவரா வெயிட் பண்றேன். பயங்கர கூட்டமா இருக்கு. ஃபேமிலியோட போறது கஷ்டமா இருக்கு பஸ்ல ஏறதுக்கு. அது நிறைய பஸ் விட்டா இந்த திருவிழா நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் முண்டியடித்து ஏறுவதை தவிர்க்க போலீசார் பயணிகளை வரிசையாக நிறுத்தி பேருந்தில் ஏற வைத்தனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கையால் தள்ளுமுள்ளு இல்லாமல் பேருந்தில் ஏறியதாக பயணிகள் தெரிவித்தனர். பின்னலாடை நகரமான திருப்பூரில் சிறப்பு பேருந்துகளால் அவினாசி சாலை, பல்லடம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் மூலம் பிற மாவட்டங்களுக்கு செல்வோர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். முன்பதிவு இல்லாத பெட்டியில் கால் வைக்க முடியாத அளவுக்கு பயணிகள் கூட்டம் இருந்தது.